நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா பாளையங்கோட்டை ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தென் மாநிலங்களின் பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா விழா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் 12 சப்பரங்களுடன் சூரசம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தசரா விழாவின் தொடக்கமாக பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவிலில் இன்று காலை 10:40 12 மணிக்குள் கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் அம்பாள் உருவம் இடம்பெற்றிருந்த கொடிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் வேத கோஷங்கள் முழங்க பூசாரிகள் கொடியை ஏற்றினர். முன்னதாக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அம்மன் கோவில்கள் வழியாக 8 ரத வீதிகளிலும் கொடிப்பட்டம் வீதி உலாவாக யானை சப்பரத்தின் மீது எடுத்து வரப்பட்டது. தசரா விழாவை முன்னிட்டு அம்பாள் கோவில்களில் விரதமிருந்து வரும் பக்தர்களுக்கு மாலை அணிந்து காப்பு கட்டினர். நாளை முதல் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆயிரத்தம்மன், ஸ்ரீ பேராத்து செல்வி, ஸ்ரீ தூத்துவாரி அம்மன் உட்பட 12 திருக்கோவில்களில் அடுத்த 9 நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் வைபவமும் அம்மன் கொலு வீற்றிருக்கும் வைபவமும் நடக்கிறது. வருகிற விஜயதசமி அன்று 12 சப்பரங்களில் அம்பாள் வீதி உலாவும் அதைத் தொடர்ந்து சூரசம்ஹாரமும் நடைபெறுகிறது.